அனைவருக்கும் விஸ்டம் அகாடமியின் அன்பான வணக்கங்கள். இன்று பேரறிஞர் அண்ணாவின் 113வது பிறந்தநாள் விழாங்க. ஸோ அதனால் இவருடைய வாழ்க்கை பயணங்களை நாம் இந்த வீடியோவில் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவருடைய தொடக்க கால வாழ்க்கைகள், சரிங்களா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பாருங்க, அவருடைய பெயர் நம்ம பார்த்தாச்சு, சிஎன் அண்ணாதுரை. இவர் காஞ்சிபுரத்தில் பிறக்கிறாரு. இவங்களுடைய சிற்றன்னை யாருன்னு கேட்டால் ராசாமணி. இவங்களுடைய மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணி அம்மையார். அடுத்து 1930 இவருக்கு திருமணம் நடைபெற்றிருக்கும். ஸோ இவர் எந்த கல்லூரியில் பயின்றார் அப்படின்னு பாருங்கள், சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் எம்ஏ பொருளாதாரம் மற்றும் அரசியலை பயின்றிருக்காரு. ஸோ இவருடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவிந்தப்ப நாயக்கர் பள்ளியில் ஆசிரியர் பணி செஞ்சுருக்காரு. இது சென்னையில், சரிங்களா? ஸோ இவர் எப்பொழுது பொது வாழ்க்கையில் ஈடுபட்டார், அதாவது அரசியல் வாழ்வில் ஈடுபட காரணமாக இருந்தவர் யாருன்னு பாருங்கள், பேராசிரியர் வரதராஜன் வெங்கடசுவாமி. ஸோ இவர்களுடைய தாக்கத்தின் அதிகமாக தான் ஸோ இவர் பொது வாழ்வில் ஈடுபட காரணமாக இருந்தார். ஸோ இவர் நீதி கட்சியில் இணைந்த ஆண்டு எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1934. ஸோ அடுத்து இவர் முதன் முதல்ல பெரியாரில் எங்கு சந்தித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூரில் ஒரு மாநாடு, அதாவது செங்குந்தர் இளைஞர் மாநாட்டில் தான் முதல் முதல்ல பெரியாரை சந்தித்தார். அடுத்து 1936 சென்னை மாநகராட்சி தேர்தலுக்கு பெத்துநாயக்கன் பேட்டை அப்படிங்கிற தொகுதியில் நின்று அவர் வெற்றி வாய்ப்பை இழந்தார், அதாவது தோல்வியுற்றார். ஸோ இவர் முதல் முதல்ல எப்போ சிறை தண்டனை பெற்றார் அறிஞர் அண்ணா அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தி எதிர்ப்பு போராட்டம் 1938. ஸோ இந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது நம்மளுடைய முதல்வராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜி, சென்னை மாகாண முதல்வராக. ஸோ அந்த டைமில் அதற்காக போராடி தான் இவர் முதல் முதல்ல சிறை தண்டனம். ஸோ அப்போ ஒரே சிறையில் பெரியாரும் அண்ணாவும் மீட் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்து 1948 அப்பொழுது யாருங்க நம்மளுடைய முதலமைச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவினாசி லிங்கம் அப்படின்னு சொல்லப்படுது, சரியா? ஸோ அது ஈரோடு மாநாட்டில். ஸோ அங்கேயும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு தலைமை தாங்கியிருப்பார். ஸோ அப்போ ரெண்டு தடவை இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கும் ரொம்ப முக்கிய பங்கு ஆற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேரறிஞர் அண்ணா. ஸோ இவர் அரசியல்வாதி மட்டும் அல்லங்க, ஸோ மிக சிறந்த இலக்கியவாதி என்று கூட சொல்லலாம், இல்லையா? ஸோ அவருடைய முதல் கட்டுரை என்னன்னு பாருங்கள், பெண்கள் சமத்துவம். ஸோ எந்த இதழில் அவர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழரசு அப்படிங்கிற இதழில் வந்தது. இவருடைய முதல் சிறுகதை கொக்கரக்கோ ஆனந்த விகடனில் வந்தது. இவருடைய முதல் கவிதை காங்கிரஸ் ஊழல், அதாவது விடுதலை இதழில் வந்தது. அடுத்து இவருடைய முதல் குறும்புதினம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1936 கோமலத்தின் கோபம் அப்படிங்கிறது குடியரசு அப்படிங்கிற இதழில் வெளிவந்தது. அடுத்து இவருடைய முதல் புதினம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீங்கிய உதடு குடியரசு இதழில் வெளியானது 1940. இவர் கதை கட்டுரை புதினங்கள் மட்டும் அல்லங்க, ஸோ இவர் நிறைய படைப்புகளையும் படைச்சிருக்கார். என்ன நாடகங்கள் என்னென்னா ஓரிரவு, வேலைக்காரி, குமாஸ்தாவின் மகள், சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், கொலைக்காரியின் குறிப்புகள், செவ்வாழை, கம்பரசம், ஆரியமாயை. ஸோ இந்த ஆரியமாயை ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட அந்த படைப்பிற்கு தமிழ்நாடு, அதாவது இந்திய கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்குன்னா தடை விதிக்கப்பட்டதுங்க. ஸோ ரொம்ப முக்கியமான புத்தகம். அடுத்து பார்வதி பிஏ, தீ பரவட்டும், பிடிச்சாம்பல். ஸோ இவருடைய பத்திரிகை பணியை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ 1937 திருச்சி மாவட்டத்தில் நடந்த துறையூரில் நடந்த சுயமரியாதை மாநாட்டிற்கு தலைமை தாங்கியிருக்கார், சரிங்களா? ஸோ சுயமரியாதை மாநாடு 1937 திருச்சியில் துறையூரில் நடந்த மாநாடு. அடுத்து ஸோ இவர் முதல் முதல்ல எந்த பத்திரிகைக்கு துணை ஆசிரியராக இருந்திருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலபாரதி, அதாவது பாசுதேவ் அப்படிங்க அவரால் நடத்தப்படுற ஒரு பத்திரிகை 1936 துணை ஆசிரியராக இருந்திருப்பார். அதே மாதிரி மணிமொழியாருடைய நவயுகம் அப்படிங்கிற இதழிலையும் அவர் துணை ஆசிரியராக வேலை பார்ப்பார். இது மட்டும் இல்லாமல் பெரியாரினுடைய குடியரசு, விடுதலை இந்த பத்திரிகைகளையும் இவர் துணை ஆசிரியராக பணியாற்றியவர். ஸோ இவர் ஆசிரியராக பணியாற்றியது என்னென்ன பத்திரிகைகள் அப்படின்னு பார்த்தோன்னா காஞ்சி, மாலைமணி, திராவிட நாடு, நம் நாடு, ஹோம்லெட். இந்த திராவிட நாடு எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1942. இவர் பத்திரிகைகள் எல்லாமே எழுதினாருன்னு பார்த்தோம், இல்லையா? அப்போது இவர் என்ன புனைப்பெயர்களில் பத்திரிகைகள் எழுதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரதன், சௌமியன், ஒற்றன், சம்மட்டி, நக்கீரன், சமதர்மன், வீனஸ், ஆணி, குறிப்போன். ஸோ இந்த புனைப்பெயர்கள் எல்லாமே எழுதி அவர் கட்டுரைகள், புதினங்களை வெளியிட்டிருக்காருங்க.
அறிஞர் அண்ணாவுடைய சிறப்பு பெயர்களை பார்க்கலாம். தென்னாட்டின் பெர்னாற்றா என்று அனைவராலும் பேரறிஞர் செந்தமிழ் செல்வர் முத்தமிழ் செல்வர் அப்படிங்கிற பெயர் கொண்டும் இவர் அழைக்கப்படுறாங்க, சரிங்களா. அடுத்து இவருடைய திராவிட நாடு கொள்கையை பற்றி பார்க்கலாங்க. ஸோ அடுத்து 1940 பிப்ரவரி 24 திருவாரூர் நீதிக்கட்சி மாநாட்டில் தான் முதல் முதல்ல அவர் திராவிட நாடு திராவிடருக்கே அப்படிங்கிற ஒரு முழக்கத்தை சொல்லியிருந்திருப்பார், சரிங்களா. அடுத்து 1944 சேலம் மாநாட்டு, அதாவது இந்த மாநாட்டில் தான் நீதிக்கட்சியின் பெயரை திராவிட கழகம் அப்படின்னு இவரோட தலைமையில் தான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கோங்க. ஸோ இதெல்லாம் பண்ணதால் வரதராஜலு நாயுடு அப்படிங்கிறவர் அண்ணாவை நீதிக்கட்சியின் மூளை என்று அழைக்கப்படுறாராமா. ஸோ அடுத்து 1945 திருச்சி மாநாட்டில் திராவிடர்கள், இப்போ திராவிட கழகம் பேர் மாற்றியாச்சு. ஸோ அப்போ அந்த திராவிடர்கள் அனைவருமே கருப்பு சட்டை அணியணும் அப்படிங்கிற தீர்மானம் கொண்டு வரப்பட்டதுங்க. ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு. அது 1959 செப்டம்பர் 17 பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் ஏற்பட்ட ஒரு சிறிய மனக்கசப்பின் காரணமாக இவர் திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஆரம்பிச்சிருப்பார். ஸோ திராவிடர் கழகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகமாக உருவாக்கியது 1949 செப்டம்பர் 17. ஸோ 1949 திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது திமுக ஆரம்பிச்சிருந்தாலும் இது எப்போ முதன் முதலாக பொது தேர்தலில் வெற்றி பெற்றாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது 1967 மார்ச் 6 தான் அமைச்சரவை இது பண்ணாங்க. அப்போ இடையில ஒரு எலெக்ஷன் நடந்திருக்குமே 1952 அந்த பொது தேர்தலில் கலந்துப்பாங்களா திமுக அப்படின்னா கலந்துக்க மாட்டாங்க, புறக்கணிச்சிருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த தேர்தலில் கலந்து. அடுத்து அறிஞர் அண்ணாவின் சாதனைகள் பற்றி பார்க்க போகிறோங்க. 1967 அவர் முதல்வராக மாறியாச்சுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போது சித்திரை முதல் நாள், அதாவது அதுதான் தமிழ் புத்தாண்டு தினமாக அறிவிக்கப்பட்டுச்சுங்க. ஸோ 14 இல்லையா. ஸோ அந்த தினத்தை தான் நம்ம தமிழ் புத்தாண்டு தினமாக கொண்டாடப்படணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வீராணம் குடிநீர் திட்டை சென்னையில் கொண்டு வரத்துக்கான அடிக்கல் நாட்டியவர் இவர் தாங்க. அடுத்து 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அப்படிங்கிற படி அரிசி திட்டத்தினை கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் நிதி நெருக்கடி நிலையினால் அதை அமல்படுத்த முடியாமல் போயிடும். ஸோ அடுத்து செழிப்பு படையை உருவாக்கியிருப்பாங்க, சீரணிப்படை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்து 1968 இருமொழி திட்டம், அதாவது தமிழ் ஆங்கிலம் மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து சுயமரியாதை திருமண சட்டம்ங்க, அதாவது எந்த வேள்வி சடங்குகளும் இல்லாமல் தாலி அணியாமல் வெறும் மாலை மற்றும் மாற்றிக்கொள்ளும் சுயமரியாதை திருமணங்களும் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து இவருடைய காலத்தில் தான் 2வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது நம்ம சென்னையிலங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது 1968 2வது உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டது. அடுத்து வேறு என்னென்ன சாதனைகள் பார்க்கலாம். 1969 ஜனவரி 14 தான் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுங்க. ஸோ இதற்கான மசோதாவை 1967 ஏப்ரல் 14 கொண்டு வந்திருப்பாங்க, சரிங்களா. ஸோ அடுத்து சமஸ்கிருத வார்த்தைகளான ஸ்ரீ ஸ்ரீமதி இதெல்லாமே அவர் திருமதி அப்படின்னு மாற்றியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழக அரசு சின்னத்தில் இருக்கக்கூடிய சத்தியமேவ ஜெயதே அப்படிங்கிற முண்டக உபநிடதத்திலிருந்து எடுக்கப்பட்ட சமஸ்கிருத வார்த்தையை மாற்றி வாய்மையை வெல்லும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்து 1968-69 தான் தமிழ் வழி கல்வி முறை எல்லா கல்லூரிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு இல்லைங்களா. அடுத்து 1500 ரூபாய் குறைவான மாத வருமானத்தை உடைய பெற்றோர்களோட குழந்தைகளுக்கு இலவச கல்வியானது வழங்கப்பட்டது. அடுத்து புனித ஜார்ஜ் கோட்டையில் அமைந்த செக்ரட்ரியேட் அப்படிங்கிற ஒரு பெயரை மாற்றி தலைமைச் செயலகம் அப்படின்னு மாற்றியிருப்பார். சீரணி, நம்ம பார்த்தோம் இல்லையா, செழிப்பு படைகள், 1300 தொண்டர்களை கொண்ட ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டதுங்க. அடுத்து இவருடைய கோட் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒன்றே குலம் ஒருவனே தெய்வன் அப்படிங்கிற கொள்கையை முன்மொழிந்திருப்பார். அடுத்து தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தை தேசியமயமாக்கப்பட்டது நம்ம பேரறிஞர் அண்ணாவுடைய காலத்தில். அடுத்து அறிஞர் அண்ணாவின் பொன்மொழிகள் என்னென்னு பார்க்கலாங்க. அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இருபக்கமும் கூறுள்ள கத்தியாகும், எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை அதில் வழக்கறிஞர் வாதம் ஒரு விளக்கு, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை அப்படின்னும், தன்னம்பிக்கையை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை என்றும் சொல்லியிருந்திருப்பார். அடுத்து நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளமுள்ளத்தில் புது முறுக்கு ஏற்படும்னு சொல்லியிருந்திருப்பார். இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவைன்னு சொல்லியிருப்பார். இளைஞர்கள் உரிமை போர்படையின் ஈட்டி முனைகள் அப்படின்னு சொல்லியிருந்தார்.
அடுத்து நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவைகளாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாருங்க. இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.